குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபோல்டர் கிரியேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபோல்டர் கிரியேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் இருக்கே ஒரு சின்ன கோத்ரூம் மாதிரி பார்த்துடலாம். அண்ட் அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சப் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி, ஒரு சப் ஃபோல்டர்ல இன்னொரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த செஷன்ல ஐடியலி வந்து ஓபன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட லோக்கல் டிஸ்க் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் லோக்கல் டிஸ்க்கு அண்ட் வால்யூமும் சொல்லலாம். நீங்கள் இதில் இப்போ டீல கிரியேட் பண்ணோம் இல்லை ஈல கிரியேட் பண்ணோன்னா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு வெறும் டீன்னு கொடுத்து இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஈல கிரியேட் பண்ண போகிறோன்னா ஈ கொடுத்துட்டு தென் இதுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணி தென் ஈ கோலன் கோலன், ஓகே, ஸோ ஈ கோலன் கோலன், அப்புறம் இங்கே நான் என்ன ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் பைத்தான் ப்ராஜெக்ட்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லாஷ் இன்னொரு ஸ்லாஷ் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களோட ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃபைல் நேம் கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கோத்ரோ பார்த்துருவோம். ஓகே, ஸோ மொத்தம் நமக்கு நாலு மோட் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ரீட் பண்ணவோ ரைட் பண்ணவோ நமக்கு மொத்தம் நாலு மோட் இருக்குது. ஒன்று வந்து டபுள்யூ அண்ட் ஆறு, அதுக்கப்புறம் எக்ஸு, தென் அதுக்கப்புறம் ஏ, ரைட்? ஸோ ஏ மோட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்பெண்டுங்கிறது என்னென்னா அந்த ஒரு ரைட் பண்ண ஃபைலில் நான் திரும்ப திரும்ப அதில் வந்து ரைட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கும் ஓகே, ஸோ ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கும் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கும் டபுள்யூ அப்படிங்கிற மோடு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு ஃபைலை கிரியேட் மட்டும் பண்ணுறதுக்கு எக்ஸுங்கிற மோடு யூஸ் பண்ணலாம். தென் ஒரு ஃபைலை ரீட் பண்ண போகிறோன்னா ஆறுங்கிற மோடு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு சின்ன குவிக் கோத்ரோ பார்த்துடலாம். ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அண்ட் அதை ரீட் பண்ணி பார்த்துருவோம், ஓகேங்களா? ஓகேங்களா, ஸோ எஃப் ஈக்குவல் டு ஓப்பன், உள்ள ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். ஒன்று வந்து எந்த லொக்கேஷனை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷன், நான் ஈக்குவலனில் டபுள் ஸ்லாஷ், ஓகே, அதில் பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ், ஓகே, ஸோ பைத்தான் ப்ராஜெக்ட்ஸில் மறுபடியும் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன். பைத்தான் ப்ராஜெக்ட்குள்ளே வந்து நான் டெக்ஸ்ட் ஃபைலில் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ டெக்ஸ்ட் ஃபைலோட நேம் கொடுக்கணும் நீங்கள், சரிங்களா? ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஃபைலோட நேம் பைத்தான் ஹைஃபன் 01 அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் ஃபைலு டாட் டிஎக்ஸின்னு கொடுத்துக்குறேன், சரிங்களா? இதை நான் டபுள்யூ கொடுக்குறேன், ஏன்னா நான் கிரியேட் பண்ணிவிட்டு ரைட் பண்ண போகிறேன். ஸோ டபுள்யூ கொடுத்துக்கிறேன் அண்ட் இங்கே எனக்கு எந்த ஃபைலும் இல்லை, சரிங்களா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், இங்கே செக் பண்ணுறேன், எனக்கு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பைத்தான் ஹைஃபன் 01 டாட் டிஎக்ஸ்டி வந்து கிரியேட் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் நான் ரைட் பண்ண போகிறேன், எஃப் டாட் ஜஸ்ட் ஹோப் ஃபவுண்டேஷன் மட்டும் ரைட் பண்ணுறேன். ரைட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அடுத்து நான் என்ன பண்ணும், இந்த ஃபைலை சேவ் பண்ணுறதுக்காக நான் க்ளோஸ் கொடுக்கணும் இல்லையா, எஃப் டாட் க்ளோஸு, தென் ரன் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்கு ரீசன் வந்து இந்த கிளாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, ஸோ சின்ன கோத்ரோ மட்டும்தான் இப்போ பார்க்குறோம், அதனால கொஞ்சம் ஸ்பீடாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஹோப் ஃபவுண்டேஷனுங்கிறத நம்ம இதில் ரைட் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ அடுத்து நம்ம ரீட் பண்ணோம்னா நம்ம மறுபடியும் இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணும், ஓகேங்களா? ஏன்னா அந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ரீட் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணணும்.
ஓகே அப்போ நான் W R ஆ மாத்திக்கிறோம் நீங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு இந்த ஸ்பேஸ் எடுத்துறலாம் இப்போ ரீட் பண்றதுக்கு ஓபன் பண்ணியாச்சு இப்போ F dot ரீட் கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா என்ன ரீட் பண்ணுமோ அந்த ஃபைலை நம்ம ரீட் பண்ணியாச்சு ஓகே ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அதுக்கு OS வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் டைரக்டரி சூஸ் பண்ணணும் டைரக்டரி சூஸ் பண்ணுறதுக்கு பாத்துங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் பாத்துங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள இ கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஓகே ஸோ பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்குள்ள நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன் ஓகே ஸோ இதுக்கு இதுக்கோ வித்தியாசம் புரியுதுங்களா ஸோ நான் இங்கே நான் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறோம் அதனால நான் இன்னொரு ஸ்லாஷ் கொடுத்து அந்த ஃபோல்டரோட நேமோ வேறு ஏதோ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரைட் ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம் டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணுறப்போ டெக்ஸ்ட் ஃபைலோட நேம் கொடுத்து அதோட எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் ஓகே ஸோ நம்ம இங்கே ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஓஎஸில் ஃபோல்டர் எங்கே கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோல்டரை மட்டும் கொடுத்தா போதும் ஓகே ஸோ இங்கே யூ ஹாவ் டு மென்ஷன் யுவர் டெக்ஸ்ட் ஃபைல் ஓகே ஸோ இங்கே டெக்ஸ்ட் ஃபைலையும் சேர்த்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ரைட் ஸோ நான் இப்போ இதை என்டர் பண்ணிடுறேன் அண்ட் இப்போது நம்ம டைரக்டரி மாற்றணும் இல்லையா ஓஎஸ் டாட் CHDIR இதுக்குள்ளே பாத் பாஸ் பண்ணுறேன் ரைட் ஸோ பாஸ் பாத் வந்து பாஸ் பண்ணியாச்சு இப்போது ஃபோல்டரோட நேம் python hyphen cyber1 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் நேம் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் ஓஎஸ் நம்ம மேக் டைரக்டரிஸ் கொடுக்கணும் ரைட் எதுக்குன்னா நம்ம ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணுறது DIRS தென் இங்கே நேம் பாஸ் பண்ணிடுறோம் ஓகே ஸோ இப்போது உங்களோட ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிருக்கும் ஆயிடுச்சுங்களா ஸோ பைத்தான் ஹைஃபன் 01 அப்படிங்கிற ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு ஓகே ஸோ நேற்று மறுபடியும் என்ன பார்த்தோம் இந்த ஃபோல்டரை எப்படி ரிமூவ் பண்ணுறது அண்ட் ஃபைலை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலை ரிமூவ் பண்ணிடலாம் ஓஎஸ் டாட் ரிமூவ் ஓகே ஸோ ஆல்ரெடி பாத் வந்து செட் பண்ணிட்டோம் நம்ம ரிஸ் சேஞ்ச் பண்ணி செட் பண்ணிட்டோம் பார்த்த அதனால நீங்கள் ரிமூவ்குள்ளே உங்களுக்கு ஃபைல் நேம் மட்டும் பாஸ் பண்ணால் போதும் ஃபைல் நேம் என்ன பைத்தான் டாட் txt இதுதான் உங்களோட ஃபைல் நேம் சரிங்களா ஃபைல் நேம் பைத்தான் ஹைஃபன் 01 இல்லையா ஹைஃபன் 01 ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன் ஸோ த ப்ராசஸ் பிகாஸ் இட் இஸ் யூஸ்ட் டு அனதர் ப்ராசஸ்னு வருது ஸோ இங்கே ஃபைல் ஏதாவது ஓப்பனில் இருக்கா இல்லை அண்ட் இங்கே நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணவும் இல்லை இங்கே ரீட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ ரீட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணலைன்னா இந்த மாதிரி எதாவது அடிக்கும் அண்ட் இங்கே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் எஃப் டாட் க்ளோஸ் பண்ணிடுறேன் தென் இப்போ நான் ரிமூவ் பண்ணேன்னா இதை காப்பி பண்ணி ஸோ பைத்தான் ஐடியலி ஷெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸாக ரன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது அங்கே போய் மறுபடியும் ரன் பண்ண முடியாது ஓகே ஸோ ஜூபிட்டர் நம்ம அந்த மாதிரி மாற்றி மாற்றி ரன் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது காப்பி பண்ணி புது லைனில் போட்டு தான் ரன் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் எரர் இல்லாமல் ரன் ஆயிடுச்சு ஓகே ஏன்னா ஃபைல் அந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணலை அதனால தான் அதை ரிமூவ் பண்ண முடியல அண்ட் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு டெக்ஸ்ட் ஃபைல் இல்லைங்களா ஸோ அடுத்து இந்த ஃபோல்டரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஓஎஸ் டாட் ரிமூவ் ஸோ ஃபோல்டர் ரிமூவ் பண்ணப்போ நம்ம என்ன கொடுக்கணும் DIRS கொடுக்கணும் ஏன்னா அது ஒரு டைரக்டரி ரைட் ஸோ இங்கே நேமை பாஸ் பண்ணலாம் நேமில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமே ஸோ நேமை பாஸ் பண்ணுவோம் தென் இதை ரன் பண்ணுறேன் இதுக்கு ரன் பண்ணுறதுக்கு ஃபோல்டர் இருக்குது அண்ட் ரன் பண்ணிட்டேன் ஃபோல்டர் காலி ஓகே ஸோ இப்போ வந்து நமக்கு எம்டியாக இருக்குது அண்ட் இது வரைக்கும் தான் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா இதை பார்த்துட்டு நம்ம ஃபார் கிளாஸ் பார்த்தோமா ஃபார் லூப் ஓகே ஸோ ஃபார் லூப் பார்க்கலைனாலும் இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா ஸோ ஃபார் லூப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஐட்ரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது ஓகே ஸோ ஐட்ரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும் ரைட் ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேஷன் மெத்தட்ஸ் பண்ண முடியும் இப்போது நம்ம லிஸ்ட்டில் ஒரு 4 வேல்யூ இருக்குன்னு வைங்க A equal to, so for loop பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் ரைட் ஸோ இங்கே நான் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் ஏன்னா நான் ஃபார் லூப் வந்து
ஒரு ரெண்டு டாஸ்க்கு யூஸ் பண்ண போறேன் ரைட். ஸோ அந்த ரெண்டு டாஸ்க்கு ஃபார் லூப் என்ன வேலை செய்யுதுங்கிறத மட்டும் நான் இங்க சொல்லிடுறேன். அண்ட் ஃபார் லூப் வச்சு நம்ம நிறைய பண்ணலாம், அதை நான் வந்து லூப் செஷன் பார்க்குறப்போ லூப் சில லெசன் பார்க்குறப்போ நான் கிளியராக சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ஃபார் என்ன பண்ணுதுன்னா உங்களோட ஸ்ட்ரிங்கையோ ஆர் உங்களோட லிஸ்டையோ ஈச் ஒன் பை ஒன்னாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் ஏ போயிட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன், 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன் ரைட். ஸோ இப்போ ஏல வந்து எனக்கு 7 எலமெண்ட் இருக்கு ரைட்டா, 7 எலமெண்ட் இருக்கு. இப்போ நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி வந்து இதை சிங்கிள் சிங்கிள் எலமெண்ட்டாக பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் கொடுத்துக்கோங்க ஐ ரைட். ஐங்கிறது ஒரு டெம்பரரி வேரியபிள் ஓகே. ஸோ இது 7 தடவை லூப் ஆகும். இப்போ 7 எலமெண்ட் இருக்குன்னா 7 தடவை ஓகே 7 கவுண்ட்ஸ் வந்து ஃபார் லூப் வந்து ரன் ஆகும் ரைட். ஸோ ஃபார் ஐ இன் ஏன்னு கொடுத்தா போகும் ஓகே. ஸோ ஈச் டைம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஏல இருக்கிற வேல்யூல ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்து ஐல வந்து அசைன் பண்ணும் ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் லூப்ல ஐயோட வேல்யூ 1 ஓகே. ஸோ இப்போ செகண்ட் லூப்ல ஐயோட வேல்யூ 2 அண்ட் தேர்ட் லூப்ல ஐயோட வேல்யூ 3 அண்ட் ஃபோர்த் லூப்ல ஐயோட வேல்யூ 4 ஓகே. நீங்க அந்த மேல என்ன எலமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த எலமெண்ட்டை பேஸ் பண்ணி ஐயோட வேல்யூ இருக்கும் சரிங்களா. அடுத்து கடைசிய 7th லூப்ல ஐயோட வேல்யூ 7 ஓகே. இப்போ நான் கோலன் கொடுத்துட்டு ஜஸ்ட் பிரிண்ட் கொடுக்குறேன் பிரிண்ட். நீங்கள் கோலம் கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்கனாலே ஒரு டேப் தள்ளி அடுத்த லைன் வந்து இந்த கர்சர் வந்து நமக்கு ஷோவாகும். என்ன ரீசன்னா ஸோ இப்போ நீங்கள் இந்த பிங்கிற லைன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு டேப் தள்ளி இங்கே ஃபுல்லாக அடிச்சிட்டே வந்தீங்கன்னா இங்கே கீழே அந்த கர்சர் இருக்கிற வரைக்கும் ஃபார் லூப்பில் இருக்குன்னு அர்த்தம் ஓகே. ஸோ இப்போ இந்த டேபை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா ஃபார் லூப்பில் இல்லைங்கன்னு அர்த்தம் ஓகே. ஸோ மற்றதில் ஃபார் லூப்பில் நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம் அண்ட் இங்கே ஸ்பேசிங் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்பேசிங் பேர் இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. இன்டென்டேஷன் சொல்லுவோம் ரைட். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன், இங்கே ஜஸ்ட் ப்ரிண்ட்டு ஐயை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன் ஓகே. ஸோ ஐயை பிரிண்ட் பண்ணனா என்னை பாருங்கள், ஒவ்வொன்றும் தனித்தனியாக கிடச்சிருக்கு அண்ட் ஒவ்வொன்றுக்கும் மொத்தம் 7 லூப் வந்து ரன் ஆயிருக்கு ரைட். ஸோ 7 லூப் சாரி 7 லூப் வந்து ரன் ஆயிருக்கு அண்ட் இந்த 7 லூப்பும் தனித்தனியாக ஐ வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஈச் ஃபர்ஸ்ட் லூப்பில் ஐ வந்து 1 பிரிண்ட் ஆகும் அண்ட் செகண்ட் லூப்பில் ஐ வந்து 2 பிரிண்ட் ஆகும் அண்ட் தேர்ட் லூப்பில் 3 பிரிண்ட் ஆகும் அண்ட் ஃபோர்த்தில் 4 அண்ட் 7th 7 பிரிண்ட் ஆகும் ரைட். அண்ட் இதை வச்சு தான் நம்ம இப்போ ஃபோல்டர்ஸ் அண்ட் சப் ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்கள் அதே வேல்யூ யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார் ஃபார் இப்போ பார்த்தீங்கன்னா அதே அதை நான் இங்கே டைப் பண்ணுறேன், ஃபார் ஐ இன் ஓகே. ஸோ ஏ கொடுக்குறேன் ரைட். ஸோ இங்கே ஏ கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க இல்லையா, நமக்கு வந்து 7 லூப் ரன் ஆக போகுது. நீங்கள் ஐயவே யூஸ் பண்ணி நான் அந்த லூப்பில் இருக்க எலமெண்ட்ஸை மொத்தம் நான் பிரிண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ரைட். ஸோ 7 லூப் ரன் ஆக போகுது. இப்போ என்னோட பேரை நான் 7 தடவை நான் பிரிண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு கிவ் பிரிண்ட் உள்ள சங்கர் ஆர் உங்கள் பேர் என்னவோ நீங்கள் எதை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டீங்கன்னா அந்த நேம் 7 தடவை பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஏவோட லென்த் எவ்வளவு 7, ஏவோட லென்த் எவ்வளவு 7. அதே மாதிரி இது 7 தடவை எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை தடவை லூப்ஸ் வந்து ரன் ஆகும் ஓகே. ஸோ இப்போ ஃபார் ஐ சாரி ஐ வந்து 7 தடவை இருக்கு ரைட். ஸோ ஏவோட எலமெண்ட்னா 7 தடவை அண்ட் 7 தடவை எனக்கு லூப் ஆகும். நீங்கள் அதுக்குள்ள என்ன லாஜிக் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த லாஜிக்கும் 7 டைம்ஸ் ரன் ஆகும். இப்போ நான் வந்து சங்கர்னு கொடுத்துருக்கேன்னா ஸோ அந்த சங்கரும் 7 தடவை ரன் ஆகும் ரைட். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா. நம்ம இன்னொரு ஷெல் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ரைட். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறோம். முதல்ல வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி சிங்கிள் ஷார்ட்டில் ஒரு 10 ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம் ஓகே. ஒரு 10 ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் ஓஎஸ் தென்
directory maathanum illaya os.chdir and idhula path kudukonum so path ku munadi or variable create panni path store panidom inge e:\python_projects so adutha store paniyaachu ipo you have to use os.chdir and idhula unga path pass panidunga then so unga path vandu pass paniyaachu ipo அப்புறம் சோ இதுல என்ன என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணனும் நேம வந்து ஃபிக்ஸ் பண்ணனும் இல்லையா சோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கறேன் ஓகே இப்போ பாருங்க எனக்கு இந்த ஃபோல்டரும் என்னோட இ பைதான் ப்ராஜெக்ட்ஸ்ங்கிறதுக்குள்ள இல்ல அண்ட் இதுல ஒரு சீக்வென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணனும் ரைட் சோ நேம் ஈக்குவல் டு பைதான் கொடுத்துக்கறேன் ஓகே பைதான் ஹைபன் கொடுத்துக்கறேன் ரைட் तो अपना पाइथन ला पाइथन 1 टू पाइथन 10 வரைக்கும் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படி சோ ரைட் சோ பைதன் ஹைபன் னு ஒரு நேம் கொடுத்துப்போம் இப்போ ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன் a equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10 ரைட் சோ இப்போ உங்களுக்கு தெரியும் நான் இதல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் தனித்தனியா ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போறேன் ரைட் சோ அப்படினா ஃபார் ஐ இன் சாரி ஃபார் ஐ இன் ஏ கொடுத்துட்டு ஜஸ்ட் பிரிண்ட் ஐ கொடுக்கறேன் சோ ரன் பண்றேன் இன்வாலிட் சின்டெக்ஸ் பிகாஸ் அங்க ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வந்துச்சு ஃபார் ஐ இன் ஏ பிரிண்ட் ஐ சோ இப்போ ஓகே சோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு நேம் னு ஒரு ஒரு நேம் வச்சிருக்கேன் நான் பைதான் ஹைபன் னு நீங்க 1 to 10 வரைக்கும் வச்சிருக்கேன் ஓகே சோ இது ரெண்டையும் நான் மிங்கிள் பண்ண போறேன் மிங்கிள் பண்ணி பைதான் 1 and பைதான் 2 பைதான் 3 பைதான் 4 பைதான் 10 வரைக்கும் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ண போறேன் ஓகே சோ அதை எப்படி பண்ணலாம் சோ யாருக்கா ஏதா லாஜிக் தோணுச்சுனா சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் ஃபார் ஐ இன் ஏ காலன் கொடுத்துட்டு பிரிண்ட் ஸ்ட்ரிங் உள்ள பைதான் கொடுத்தா 10 டைம்ஸ் ஆகும் சார் एक्चुअली நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம் நம்ம வந்து os.chd சாரி os.make.dir ஸ்ட் கொடுப்போம் இல்லையா ஆமா சோ அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணலாம் நீங்க சொன்ன கான்செப்ட் கரெக்ட் தான் ஃபார் ஐ இன் ஏ கோலன் கொடுத்துட்டு சாரி கோலன் கொடுத்துட்டு கீழ பிரிண்ட்க்கு பதிலா நம்ம என்ன கொடுக்கலாம்னா os.make.dir ஓகே எஸ் இதுக்குள்ள நம்ம பைதானையும் இந்த ஐயையும் ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பண்ணிரலாம் ஓகே எப்படினா நேம் பிளஸ் ஐ சிம்பிள் ஓகேங்களா சோ நமக்கு தெரியும் இங்க 10 இருந்துச்சுனா இந்த லாஜிக்கும் சேர்ந்து 10 டைம்ஸ் ரன் ஆகும் ஓகேங்களா சோ அப்ப எனக்கு என்ன ஆகும் 10 டைம்ஸ் ரன் ஆச்சுனா 10 தடவை வந்து ஃபர்ஸ்ட் லூப்ல வந்து நேம் என்னது பைதான் ஹைபன் சோ பை ஓட வேல்யூ என்ன 1 பைதான் ஹைபன் 1 அப்படிங்கற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும் அண்ட் செகண்ட் லூப்ல பைதான் ஹைபன் 2 அப்ப பைதான் 2ங்கற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும் அண்ட் தேர்ட்ல பைதான் ஹைபன் 3 python 3 அப்படிங்கற ஃபோல்டர் கிரியேட் ஆகும் ஓகே சோ only concatenate string not int சோ என்ன எரர் அப்படினு பாத்தீங்கன்னா iங்கிறது என்ன integer value
நேம்ங்கிறது ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், ஐயை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும், ரைட். ஸோ ஃபார் ஐ இன் ஏ தென் ஓஎஸ் டாட் மேக் டிஐஆர்எஸ், ரைட். ஸோ இதுக்குள்ள இப்போ நேம் பிளஸ் அண்ட் ஐயை நீங்கள் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா, சிம்பிள் எஸ்டிஆர் கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ள ஐ கொடுத்துருங்க. ஸோ இப்போ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ரெண்டு வேல்யூமே ஸ்ட்ரிங் ஆயிருங்களா. ஸோ ஒன்றும் வந்து ஸ்ட்ரிங் ஆயிரும், ஐயோட வேல்யூ ஸ்ட்ரிங் ஆயிரும், அண்ட் நேம்ங்கிறது ஸ்ட்ரிங். ஸோ இப்போ ஈஸியாக வந்து ரெண்டும் கன்கார்டினேட் ஆகும், ரைட். ஓகே, ஸோ இப்போ கிரியேட் ஆயிடுச்சுங்க, பின்னாடி ஸ்க்ரீனில் தெரிஞ்சுங்களா. ஸோ இங்கே ஸோ பைதான் 1 to 10 வரைக்கும் ஃபோல்டர்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம், ரைட். அண்ட் இதில் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? என்ன பண்ணிட்டோம், ஸோ பைத்தான் 1 to 10 வரைக்கும் ஃபோல்டர் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, 10 ஃபோல்டர்ஸ் பைத்தான் யூஸ் பண்ணும், ரைட். ஸோ நம்ம லிஸ்டில் இந்த மாதிரி 1, 2, 3 பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நேம்ஸை பாஸ் பண்ணியே வேல்யூஸை எடுக்கலாம், ரைட். எப்படி பண்ணலாம், ஸோ இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன் ஏக்குவல் டு. ஸோ இங்கே ஒரு நேம்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, அண்ட் இங்கே ஸோ சம் நேம்ஸ் கொடுக்கலாம், லைக் சங்கர்னு கொடுக்குறேன், தென் கமா தினேஷ் கமா பைத்தான் கமா HTML and comma CSS comma Java and comma JS and comma ASP.NET and comma embedded. Okay, so ipo or certain values kuduthirukkeenga seringla. ஸோ ஏல வந்து ஒரு சர்டன் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், இப்போ ஃபார் ஐ இன் ஏ. ஓகே, ஸோ இப்போ பைத்தான் கூட ஆட் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்ஸையும் நான் ப்ரிண்ட் பண்ண போகிறேன், ரைட். ஸோ இப்போ ஓஎஸ் டாட் மேக் டிஐஆர் எஸ், ஓகேங்களா. ஸோ டிஐஆர்எஸ் அண்ட் இங்கே ஸோ இங்கே என்ன கொடுக்கலாம் சார், ஸ்கிரீன் தெரியலங்க சார், கீழே போயிட்டு. ஓகே, ஓகே, நம்ம புது ஸ்கிரீன் ஓபன் பண்ணிக்கோ, ரொம்ப கீழே இருக்குங்களா. இதை க்ளோஸ் பண்ணிடலாம், அண்ட் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம், இம்போர்ட் ஓஎஸ் அண்ட் பாத் ஈக்குவல் ஈக்வலன் / பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ். Then OCHOS.CHDI or the path and A equal to some values. Okay. So name list எடுத்து print பண்ணலாம். இருங்க, ஒரு நேம் லிஸ்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அண்ட் அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம்.
ಇವತ್ತು 1200 ಕೊಟ್ಟಿದ್ದಲ್ಲ ನೀನು ಬೆಳಿಗ್ಗೆ 2400 ಕರೆಕ್ಟಾ 200 2000 ಕೊಟ್ಟಿದ್ದು இது என்ன கோடிங் புதுசாக இருக்குன்னு பயப்பட வேணாம். நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம் ஓகேங்களா, இந்த கோடிங்கும் பார்ப்போம். நான் இப்போ நேம் லிஸ்ட் மட்டும் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மள அக்கா இது வேற பிரிவுக்கெல்லாம் மிஸ் ஆகிட்டு நம்மள இது கொட்டிட்டு யாரோ கூலி வந்து சாயங்காலம் கொட்ட வச்சிருக்கா தாவிரதா ஓகே. ஸோ இப்போ ஸோ இப்போ நம்ம ஒரு நேம் லிஸ்ட் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த நேம் லிஸ்ட்ல நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும், எக்ஸல் ஷீட்ல இதை காப்பி பண்ணிக்கிறேன், ஏதோ ஒரு எக்ஸல் ஷீட்ல. ஓகே, ஸோ ஈஸியாக எப்படி லிஸ்ட் கிரியேட் பண்றது, ஒரு ஸ்ட்ரிங்ஸை வச்சு எப்படி லிஸ்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். அண்ட் அந்த லிஸ்ட்டை காப்பி பண்ணி நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸல் ஷீட்ல நாங்கள் காப்பி பண்ணோம் இல்லையா ஒரு நேம் லிஸ்ட், ஒரு 100 நேம் லிஸ்ட் இருக்கும்னு வைங்களா. ஸோ இப்போ ஸ்ட்ரிங்னு எப்படி இருக்கும், ரெண்டு கொட்டேஷன் போடணும், ரெண்டு கொட்டேஷனுக்கு ஒரு கம்மா இருக்கணும் கரெக்டுங்களா. ஸோ மொத்தம் மூணு திங்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம். எப்படி கம்மா, தட் இஸ் சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷன், அண்ட் அதுக்குள்ளே ஸ்ட்ரிங்கு, தென் இன்னொரு கொட்டேஷன், அப்புறம் கம்மா. ஓகே, ஸோ அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஃபார்மெட்டு தான் நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம் ரைட். ஸோ இங்க இருக்கிற 100 டேட்டாவையும் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு மொத்தம் எவ்வளவு டேட்டா இருக்குன்னா, ஸோ இதெல்லாம் நேம், ஒரு நேம் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். நான் இங்கே எனக்கு 91 டேட்டாஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும் இல்லையா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும் ஆர் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும் ரெண்டு பக்கமும், அண்ட் ஒரு கமா கொடுக்கணும். கமா கொடுத்தா தான் அடுத்த எலமெண்ட்டோட செக்ரிகேஷன் எனக்கு கரெக்டாக வரும். ஸோ இது எப்படி பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி போடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவல் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு ரெண்டு டபுள் கோட்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு டபுள் கோட்ஸ், அதுக்கப்புறம் இந்த டபுள் கோட்ஸுக்கு உள்ள ஒரு சிங்கிள் கோட். ஓகே, இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுக்கறது தான் இங்கே நமக்கு ஸ்க்ரீனில் வரப்போகுது ரைட். ஸோ இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு சிங்கிள் கோட் கொடுத்துக்கோங்க, அண்ட் அப்புறம் அந்த டபுள் கோட்ஸ் விட்டு வெளியே வந்துட்டு ரெண்டு அன்சிம்பிள் போட்டுக்கோங்க. ரெண்டு அன்சிம்பிளுக்கு நடுவில் ஸோ எந்த டேட்டாவை நீங்கள் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஷெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க ரைட். ஸோ கிளிக் பண்ணிட்டு தென் மறுபடியும் இன்னொரு ரெண்டு டபுள் கோட்ஸ், அண்ட் இதுக்குள்ள என்ன பண்ண போகிறோம், ஒரு சிங்கிள் கோட் அண்ட் ஒரு கமா. ஸோ எதுக்கு கம்மா போடுறோன்னு தெரியுதுங்களா. ஸோ இந்த மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிற நேமையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ரைட். ஸோ நம்ம லிஸ்ட்டில் வந்துட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கம்மாவால் தான் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால நான் கம்மா போடுறேன். இப்போ என்ட்ரு நிற்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ நமக்கு தேவைங்கிற ஃபார்மெட் கிடச்சிருச்சுங்களா, மேலே ரெண்டு கொட்டேஷன், கொட்டேஷனுக்கு அடுத்து ஒரு கம்மா. ஓகே, ஸோ அதை நீங்கள் கொட்டேஷனுக்கு அடுத்து கம்மா கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு ஈக்குவல் போட்டுட்டு, ஸோ ரெண்டு டபுள் கோட்ஸுக்கு நடுவில் ஒரு சிங்கிள் கோட்டு, அண்ட் ரெண்டு அண்டு. ஸோ இந்த I4ங்கிறது இந்த நேமோட ஷெல்லு. ஓகே, ஸோ இந்த நேமோட ஷெல்லு அண்ட் ஒரு மறுபடியும் ஒரு அண்டு சிம்பிள், அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு டபுள் கோட்ஸு, அண்ட் அதுக்குள்ளே ஒரு சிங்கிள் கோட்டு, அந்த சிங்கிள் கோட்டுக்கு அப்புறம் சின்ன கமா ரைட். ஸோ இப்போ என்ன ஆச்சு, என்டர் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வரணும். ஓகே, ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு தென் அதோட அவுட்டரில் கிளிக் பண்ணிட்டு ஒரு சின்ன என்டர். இப்போ கரெக்டாக வந்துருச்சுங்களா ரைட். ஸோ இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபார்மெட் ஃபுல்லாக நமக்கு கிடச்சிடும் ரைட். ஸோ எல்லா நேமும் இப்போது
double quotes then comma ulla vandiruchu right so ipo nama list la vandu form paniyachu okay ipo nama list la vandu form paniyachu and idhila inga paste panniru right so paste pannittu இந்த கோட்டேஷன் எடுத்து வரேன் நான் இங்க சோ ஆல்ரெடி நம்ம ஒரு கோட்டேஷன் போட்டு வச்சிருக்கோம் அதனால அந்த கோட்டேஷன் எடுத்து வரேன் ரைட் சோ இப்போ நமக்கு ஈக்குவல் ஆயிருச்சு எல்லாமே கிரீன்ல இருக்குங்களா சோ இது ஒன்னு மட்டும் ஒயிட்ல இருக்க காரணம் சிங்கிள் கோட்டுக்குள்ள இன்னொரு சிங்கிள் கோட் இருக்கு நான் அதை மட்டும் எடுத்து வரேன் இங்க அதே மாதிரி இருக்கு சிங்கிள் கோட்டுக்குள்ள இன்னொரு சிங்கிள் கோட் அதை எடுத்துறலாம் அண்ட் வேற எங்க இருக்கு சோ இங்க ஒரு இடத்துல இருக்கு सो रे सिंगल कोट को सिंगि कोट वा पैथन कंफ्यूस इलेना इंवर डबल कोटा मतलब सो एपी मतलब क्लिक पड़े नम्बर सिंगि कोट इतने और डबल कोट अदारी और डबल कोट ओके नम्बर डबल कोटा इतमी नम्बर क्या सिंगल कोटे पोटकलें मट चेज पड़ो एक्सएल वो डबल कोट और सिंगल कोटी प्रिंट आगे इलेना प्रिंट आगे रईट ना इंत चेज पड़ी सिंगल कोट्स इला सिंगल कोट्स इलाद डेटास नहीं मेरी ईसिया कोल ओके ना और 91 एलमेंट और डेटा वो सिंटेक्स एरर इक्वल वाइल स्कैनिंग लिटरल ओके सो इंवल कापी पड़ा कापी पड़े पेस्ट सिंगल कोड अंड सिंगल कोड सिंगल कोड இங்க ஒரு சிங்கிள் கோட் ஓகே டன் அண்ட் இங்க வந்து இப்போ ஒரு 91 டேட்டா இருக்கிற ஒரு லிஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா சோ மறுபடியும் சேம் சிண்டெக்ஸ் எரர் வருது என்ன எரர்னா தி போன் ஆப் அப்படிங்கிறதுல ஓ இங்க ஒரு கோட்ஸ் இருக்கு ஓகே சோ ஏ கோட் டு ஆபரேஷன் காப்பி திஸ் right. तो ये फोटो लगा रखा इल्ला ये तो में इल्ला एंड इन द 91 फोल्डर्स यो सेंड द 91 एलिमेंट्स यो ना ऐड ते फोल्डर क्रिएट करना पड़े एवरी पन ला सेम फॉर आई इन ए ओके फोटो तो टे सो इन द स्क्रीन तेरी देखना इन आना कुछ जो किलर कुछ है so for I in A then os dot make dirs then ulla just I pass panirenga vera bonus okay create aichingla motto 91 folder okay so motto 91 folder nam create panu right
இப்போ 91 ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த இந்த செட்டப் யூஸ் பண்ணி நம்மளால எவ்வளோ ஃபோல்டர்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து இப்போ நம்ம சப் ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி சப் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் இதில் நான் டெலீட் பண்ணிடுறேன். தென் ஸோ இந்த டேட்டா எனக்கு அப்படியே இருக்கட்டும். மொத்தம் எவ்வளோ இருக்குது? ஒரு 91 ஃபோல்டர் இருக்கா? ஸோ நான் ஒரு 91 ஃபோல்டர்லேயும் ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் நான் ஒரு 5 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் 5 ஃபோல்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த லேண்ட்ஸம் பைன் ரெஸ்டாரண்ட் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ அந்த பைன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஒரு 5 ஃபோல்டர், அதே மாதிரி ஈச் எலமெண்ட்குள்ளேயே ஒரு 5 ஃபோல்டர். ஸோ இதை எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் போடுறது மூலயமா இதை நான் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த 5 ஃபோல்டரையும் நான் ஒரு லிஸ்ட்டில் வந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? அண்ட் பி ஈக்குவல் ஆல்ரெடி நான் ஏங்கிற ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், அதனால் பி ஈக்குவல் டு அந்த 5 வேல்யூ கொடுக்குறேன். என்ன கொடுக்கலாம்? ஜஸ்ட் 1, 2, 3, 4, and 5. ஓகேங்களா? ஸோ இந்த 5 வேல்யூ நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த 5 லிஸ்ட்ல இருக்கிற 1 to 5 வரைக்கும் நான் உள்ள கொடுக்க போறேன். அதை எப்படி கொடுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், முதல்ல ஃபர்ஸ்ட் மெயின் ஃபோல்டர் கிரியேட் பண்ணும் இல்லையா, ஃபார் ஐ இன். ஓகே, ஸோ ஃபார் ஐ இன் ஏ கொடுத்து கோலன் கொடுத்துருக்கேன். அண்ட் என்டர் பண்ணிட்டு இப்போ ஓஎஸ் டாட் மேக். ஓகே, ஸோ ஓஎஸ் டாட் மேக் டிஐஆர்எஸ் தென் உள்ள ஐ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ தென் இன்னொரு என்டர், இங்கே இன்னொரு ஃபார் லூப் கொடுங்க. ஃபார் ஜே இன் ஜேங்கிற டெம்பரரி வேரியபிள் தானே, நம்ம என்ன வேல்யூ வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம், ரைட்? ஸோ அந்த ஜேங்கிற இடத்துல என்ன வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே ஃபார் ஜே இன் பி கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர். ஓகே, இப்போ இது இந்த ஃபார் லூப். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் இருக்குது, அந்த ஃபார் லூப்பில் இன்னொரு ஃபார் லூப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே என்ன கொடுக்குறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பாத்து மாற்றணும் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பாத்த மாற்றணும். ஸோ பாத்த எப்படி மாற்றலாம்? முதல்ல இந்த ஃபார் லூப் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம பாத்த சேஞ்ச் பண்ணணும். ஸோ நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டைப் தான் பாத் 2 ஈக்குவல் டு. ஓகே, ஸோ பாத் 2 ஈக்குவல் டு ஆல்ரெடி பாத்துன்னு நமக்கு ஒரு வேல்யூ இருக்கு, ரைட்? பாத் பிளஸ் ஸ்லாஷ் ஸ்லாஷ் அண்ட் பிளஸ் ஐ. ஸோ ஐயில் என்ன இருக்கு? ஒவ்வொரு நேமும் இருக்கும், அந்த பைன் ரெஸ்டாரண்ட், அந்த மேகசினி, ஸோ அந்த அந்த மாதிரி நேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் சேர்ந்து எனக்கு பாத் 2 வந்து கிரியேட் ஆயிரும், ரைட்? ஓகே, தென் இங்கே கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஸோ இங்கே நீங்கள் பாத் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொடுக்கணும் ஒன்று. ஏன்னா நான் லேட்டராக சொல்கிறேன், ஓஎஸ் டாட் சிஹெச்டிஐஆர் பாத்துன்னு கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டு ஸோ இப்போ என்ன இன்னொரு ஃபார் லூப் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். ஹலோ சார், இங்க ஃபார் இன் ஐ என் ஏ, இங்க பி 1 2 3 கொடுத்துட்டு இங்க ஏ கொடுத்துருக்கிறது கரெக்ட்டுங்களா? இங்க பி ஈக்குவல் டு 1 2 3 4 ன்னு கொடுத்துருக்கீங்க, ஆனா ஃபார் ஐ இன் ஏ கொடுத்துருக்கீங்க, அங்க பி வரணும் இல்லைங்களா? மேம் என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் மேல இருக்க 91 ஃபோல்டர் இருக்குல்ல, ஓகே, அந்த 9 ஃபோல்டருக்குள்ள குடுக்குறியா? ஓகே, ஒரு ஒரு ஈ ஃபோல்டருக்குள்ளேயும் 5 சப் ஃபோல்டர் இருக்கு. இப்போ மேல அந்த பைன் டெஸ்டர் இருக்குங்க, அந்த ஃபோல்டருக்குள்ள 1 2 3 4 5 னு 5 ஃபோல்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளே 5 ஃபோல்டர் இருக்கு. ஓகே 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 சார். அப்பனா ஃபர்ஸ்ட் நம்ம ஏவா தான் கிரியேட் பண்ணியாகணும். ஓகேங்க சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிஏ கிரியேட் பண்ண போறோம். ஃபார் ஜே இன் பி என் கோலன் என்டர் அடிச்சிருங்க. அண்ட் இப்போ ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்கோம், அண்ட் அந்த ஃபார் லூப்ல பார்த்து சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் கல்ட்டி
சோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றோம் அண்ட் அதுக்கப்புறம் பாத் 2 நான் டிஃபைன் பண்றேன். ஏன்னா மேல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிச்சு அண்ட் அந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு அண்ட் ஒரு ஐ கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ இந்த ஐ கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும், ஐல என்ன வேல்யூ இருக்கு, ஃபர்ஸ்ட் மேல இருக்க எலமெண்ட் ஒவ்வொன்னா வந்து நமக்கு வேல்யூ ஐல விழுந்துட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஐல வந்து அந்த வேல்யூ விழுறப்போ நமக்கு ஒரு பாத் கிரியேட் ஆயிரும், இன்னொரு பாத் கிரியேட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் பாத்துங்கிற வேரியபிள்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகுது அண்ட் அந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணுங்கிறப்போ அந்த ஃபோல்டரோட நேமை நான் இதில் ஆட் பண்ணணும் ரைட். ஸோ அதுக்காக நான் பாத் டூங்கிற வேரியபிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஓகே. ஸோ இந்த பாத் டூவை பற்றி கிளியராக நம்ம ஹிஸ்டரி கிளாஸில் பார்த்தோம் இல்லையா ஓகே. ஸோ அண்ட் இப்போ நம்ம ஃபார், ஸோ இந்த ஃபார்க்குள்ள ஃபார் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த ஃபார் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபார் மேலே இருக்க ஃபார் லூப்பில் இருக்கு ஓகே. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ மேல இருக்க ஃபாரும் கீழே இருக்க ஃபார் லூப் இருக்கு ரைட். ஸோ ஒரு ஃபார் லூப்ல இன்னொரு ஃபார் லூப் இருக்கு ரைட். ஸோ அப்போ இந்த மேல ஐன்னு ஒரு ஃபார் லூப் இருக்கு இல்லையா, ஸோ ஐ டெம்பரரி வேரியபிளா கொடுத்துருக்க ஃபார் லூப் எத்தனை தடவை ரன் ஆகும், 91 டைம்ஸ் வந்து ரன் ஆகும் ரைட். ஸோ அண்ட் ஈச் டைமும் உள்ள இருக்க ஃபார் லூப்பும் சேர்த்து ரன் ஆகும் கரெக்டுங்களா. இந்த ஃபார் லூப்பில் இருக்கிற எல்லா லைன்ஸுமே 91 தடவை ரன் ஆகும் ஓகே. ஸோ அப்போ உள்ள இருக்க ஃபார் லூப்பும் சேர்த்து தான் ரன் ஆக போகுது ஓகே. அப்போ நம்ம உள்ள இருக்க ஃபார் லூப்க்கு என்ன கொடுத்துருக்கோம், பீனு கொடுத்துருக்கோம். பி லெவலில் இருக்கு 5 வேல்யூ இருக்கு கரெக்டுங்களா. ஸோ இப்போ 5 வேல்யூ இருக்கு அண்ட் ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ரன் ஆகிறப்போ மெயின் ஃபார் லூப் அந்த ஐங்கிற ஃபார் லூப் ஃபஸ்ட்டு ரன் ஆகிறப்போ உள்ளே போகும் முதல் லூப்பில் அண்ட் முதல் லூப்பில் இன்னொரு ஃபார் லூப் இருக்கு ரைட். ஸோ அந்த ஃபார் லூப்பில் 5 எலமெண்ட்ஸ் இருக்கா ஓகே. ஸோ இப்போ ஐ ஈக்குவல் 1 இருக்கிறப்போ ஐயோட லூப் 1 இருக்கப்போ ஜே 5 தடவை ரன் ஆகும் ஓகே. ஸோ மறுபடியும் ஐ 2 வர்றப்பையும் ஜே 5 தடவை ரன் ஆகும் அண்ட் ஐ 3 வர்றப்பையும் ஜே 5 தடவை ரன் ஆகும் அண்ட் ஐ 4 வர்றப்பையும் ஜே 5 தடவை ரன் ஆகும் ஓகே. ஸோ இது புரியுதுங்களா எப்படி ரன் ஆகுதுன்னு. ஏன்னா மேலே இருக்க மெயின் ஃபார் லூப்பில் உள்ள வந்து இன்னொரு ஃபார் லூப் இருக்கு ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஐங்கிற ஃபார் லூப்புக்குள்ள போகும், அங்கே ஃபர்ஸ்ட் லூப் ரன் ஆகிறப்போ ஆனால் உள்ள இருக்க ஜேங்கிறதுக்குள்ளேயும் போகும் இல்லையா. ஜேங்குள்ள உள்ளே போச்சுன்னா அந்த ஜேவை கம்ப்ளீட் பண்ணிட்டு தானே வெளியே வரும் ரைட். ஸோ ஜேவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வரும். இப்போ ஜேக்குள்ள எத்தனை வேல்யூஸ் இருக்கு, 5 வேல்யூஸ் இருக்கு. ஆனால் அந்த 5 வேல்யூஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் செகண்ட் லூப் போகும், செகண்ட் லூப்போட ஐக்கு போகும் ஓகே. ஸோ அப்போ செகண்ட் லூப்புக்குள்ள ஐக்கு போகிறப்போ மறுபடியும் ஜேக்கு வரும் அண்ட் ஜேயில் வந்து 5 லூப் இருக்கு, மறுபடியும் 5 தடவை ரன் ஆகும். தென் தேர்ட் லூப்பு ஐக்கு போகும் ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ரன் ஆகும் ரைட். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு அந்த நேமில் இருக்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் கிரியேட் ஆனனையும் பாத் சேஞ்ச் ஆகுது அண்ட் பாத் சேஞ்ச் ஆனனையும் மறுபடியும் இந்த ஃபார் லூப்பில் போகுது ஓகே. ஸோ அப்போ ஐயோட வேல்யூ என்ன, சேம். ஏன்னா ஐ வந்து ஃபர்ஸ்ட் லூப்பில் தான் இருக்குது, ஐயோட வேல்யூ சேம் அப்படியே இருக்கும். இப்போ இந்த பயன் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா ஸோ பயன் ரெஸ்டாரண்ட் தான் ஐயோட வேல்யூ ஓகேங்களா. அண்ட் இப்போ ஜேயோட வேல்யூ என்ன ஆகும், ஜேங்கிற பாத் மாறும், பாத் வந்து அந்த பயன் ரெஸ்டாரண்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிடும் ரைட். ஸோ பயன் ரெஸ்டாரண்ட்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிடும் அண்ட் அதுக்குள்ளே 5 தடவை ரன் ஆகும். அப்போ 5 தடவை எனக்கு என்ன எப்படி கிடைக்கும், ஸோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே 5 ஃபோல்டர் கிரியேட் ஆகும் ரைட். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ch.dir கொடுத்துட்டு சிஹெச்சில் ஓஎஸ் ரைட், ஓஎஸ் டாட் ch.dir கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் இதுங்க, இதை நான் ஹைட் பண்ணிடுறேன் ஓகே. ஸோ ch.dir கொடுத்துட்டு அண்ட் இங்கே பாத் டூவை கொடுக்குறேன். ஸோ இப்போ புரியுதுங்களா, பாத் டூவை கொடுக்குறேன் அண்ட் இங்கே 5 தடவை முடிஞ்சுனையும் மேலே இங்கே வரும் இல்லையா. ஸோ மேலே இங்கே வர்றப்போ பாத் மாறி இருக்கும், பாத் வந்து பாத் டூவில் இருக்கும் ஓகே. நான் இப்போ இங்கே வர்றப்போ எனக்கு பாத்துக்கு மாறணும், ஏன்னா அந்த 5 ஃபோல்டர் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துடணும், வெளியே மறுபடியும் பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்ங்கிற ஃபோல்டருக்கு வரணும் இல்லையா. ஸோ அதனால் மேலேயும் நான் ch.dir கொடுத்துருக்கேன் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபோல்டர் மேக் பண்ணுறோம், ஓஎஸ் டாட் மேக் ஓகே. ஸோ இங்கே டிஐஆர்எஸ் அண்ட் இங்கே
ஜேவை பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஜேவை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு. அண்ட் இதை நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 91 ஃபோல்டரும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம டெலிட் பண்ணியிருந்தோம், டெலிட் பண்ணது இப்போ நான் ரன் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் ஈச் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 சப் ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆயிருக்குங்களா. ஓகே, சப் ஃபோல்டர் 5 சப் ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு, ரைட். சார் இங்கே செக் பண்ணுவோம், 5 ஃபோல்டர் இங்கே 90 ஃபஸ்ட்டோட. இப்போ பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ளே போகிறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா 91 ஃபோல்டர். நான் கடைசி ஃபோல்டர் செக் பண்ணுறேன் அண்ட் இங்கேயும் எனக்கு 5 ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆகுது. இப்போ புரியுதுங்களா அந்த ஃபார் லூப் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு. ஃபஸ்ட் என்ன பண்ணோம், இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகுது, இது வந்து வெளியே இருக்கிற மெயின் ஃபோல்டர் கிரியேட் பண்ணும், கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் இதுக்குள்ளே போகுது பார்த்து. ஓகே, ஸோ இதுக்குள்ளே போய் 5 தடவை அந்த ஃபார் லூப் ரன் ஆகுது. ஓகே, ஸோ ஐ வந்து இந்த ஃபோல்டரில் இருக்கும்போது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் போன் ஆப் அப்படின்னு இருக்கா. ஸோ போன் ஆப்புங்கிற வேல்யூவில் இருக்கும்போது, ஓகே, ஸோ ஐ வந்து போன் ஆப்புங்கிற வேல்யூவில் இருக்குது அண்ட் ஜே வந்து ஸோ இத்தனை வேல்யூஸ் இருக்குது, ரைட். ஸோ 5 வேல்யூஸ் இருக்குது. ஓகே, ஸோ மெயின் ஃபார் லூப் ஒரு தடவை ரன் ஆகிறப்போ அண்ட் சப் ஃபார் லூப் நீங்கள் எவ்வளோ கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தடவை ரன் ஆகி முடிச்சு தான் சப் ஃபார் லூப்பில் விட்டு வெளியே வரும். ஓகே, லூப்புங்கிறது என்னது, ஒரு தடவை நீங்கள் லூப்பில் போயிட்டீங்கன்னா அந்த லூப்பில் எத்தனை தடவை கண்டிஷன் கொடுக்குறீங்க, நீங்கள் 5 தடவை ரன் ஆகணும் இல்லை 6 தடவை ரன் ஆகணும்னு கண்டிஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த 6 தடவையும் ரன் ஆகி முடிச்சு தான் எனக்கு வெளியே வரும். ஓகே, அப்போ மெயின் ஃபார் லூப் கொடுத்துருக்கீங்க அண்ட் உள்ள சப் ஃபார் லூப் கொடுத்துருக்கீங்க, ரைட். ஸோ அப்போ இந்த சப் ஃபார் லூப்பில் மெயின் ஃபார் லூப்பில் ஒரு தடவை உள்ளே போயிட்டு, ஓகே, ஒரு தடவை உள்ளே போயிடுச்சு அண்ட் மறுபடியும் இந்த சப் ஃபார் லூப்பில் போகுது அண்ட் இந்த சப் ஃபார் லூப்பில் 5 வேல்யூ இருக்கா, இது ஒரு லூப்பு தானே. ஸோ இப்போ 5 தடவை இது ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் மெயின் ஃபார் லூப்பு போகும். ஓகே, இந்த ஃபார் லூப்பு 91 தடவை ரன் ஆகும், மெயின் ஃபார் லூப்பு அண்ட் சப் ஃபார் லூப்பு உள்ள 5 தடவை ரன் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி அண்ட் அதுக்குள்ள சப் ஃபோல்டர்ஸும் கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதில் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? கிளியருங்களா இது? சார் சொல்லுங்க. ஆல்ரெடி நீங்க சொல்லுங்க. ஹலோ, செகண்ட் 2 ரெண்டு ஃபார் லூப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஃபார் லூப் கொடுத்துட்டீங்க சார். ஆமா, அப்போ நீங்க டெல் பண்ணாதான் திருப்பி அந்த OS கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆமாங்க, ஏன்னா எக்ஸிஸ்டிங் அதே நேம்ல வந்து ஃபோல்டர் இருந்துச்சுனா மறுபடியும் கிரியேட் பண்ணாது, புது நேமா கொடுத்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நான் ஆல்ரெடி ஃபோல்டருக்குள்ள ஃபோல்டர் தான் சார் கிரியேட் பண்றோம். அப்ப நம்ம டெலிட் பண்ணாம பண்ண முடியுமா? டெலிட் பண்ணாம பண்றது கஷ்டம் இல்லையா? எப்படினா நீங்க ஒவ்வொரு டைமும் உங்களோட லூப்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணனும். சோ டெலிட் பண்ணாம பண்ணலாம். ஓகே, சோ நீங்க டைரக்டா இந்த ஃபார் லூப் கொடுத்துட்டு, ஓகே, சோ இதுல இருக்கிற வேல்யூஸ் இருக்குல்லங்க, இந்த வேல்யூஸ் வச்சு நீங்க ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணாம அந்த ஓஎஸ் டாட் மேக் டிஏஆர்எஸ் மட்டும் கொடுக்காம, கொடுக்கலைன்னா ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகுது இல்லைங்களா. அப்ப உங்களுக்கு பாத் 2 நீங்க டிஃபைன் பண்ண முடியும். அந்த ஓஎஸ் மேக் டைரக்டரிஸ் மட்டும் கொடுக்காம கொடுக்காம டிஆர்எஸ் மட்டும் கொடுக்காம உங்க பாத்துக்கு மட்டும் நீங்க ஃபார் லூப் கொடுத்துக்கலாம். பாத்துக்கு மட்டும் ஃபார் லூப் கொடுத்துட்டு, ஓகே, சோ மேல நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம் அண்ட் அந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஏங்கிறதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதனால ஒவ்வொரு டைமும் பாத் மாறிட்டே இருக்கும் அண்ட் நீங்க உள்ள போய் சப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஈஸியா ஓகே, தேங்க் யூ ஆல் அண்ட் இதை ஒர்க் பண்ணி பாருங்க, ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க, ஐ டெக்ஸ்ட் யூ. ஓகே, ஸோ நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம தேங்க் யூ சங்கர். தேங்க் யூ சங்கர். Yeah. See, I need some details. So the details vandu thevaipadudhu. Most probably we will send out one Excel sheet. And the Excel sheet la vandu ungala details fill panni as quick as possible. Sir, unga voice break aichu sir. Voice. Possible neenga unmute irunga. Also we may need your details of what you break
ஓகே டெக்ஸ்ட் இன் தி குரூப் நான் குரூப்ல டெக்ஸ்ட் பண்றேன் விடுங்க ஓகே சார் சோ थैंक यू ஆல் थैंक यू சார்